கோச்சரை பகுதியில் மாநகராட்சி குடிநீர் லாரியிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டு உல்லாச குளியலில் ஈடுபட்டு வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மதுரையில் உள்ள 100 வார்டுகளுக்கு மாநகராட்சி மூலம் குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் லாரி டிராக்டர் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக மதுரை மாநகரில் அரசரடி, கோச்சடை, தெப்பக்குளம், மேகநந்தல், மங்களக்குடி, பாண்டிக்கோவில், உத்தங்குடி, மருதங்குளம் ஆகிய பகுதிகளிலிருந்து குடிநீர் லாரிகளில் நிரப்பி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் மதுரை கோச்சடை பகுதியில் உள்ள குடிநீர் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டு மர்ம நபர் ஒருவர் உல்லாசமாக குளியலில் ஈடுபட்டு வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் கோச்சடை பகுதியில் செயல்பட்டு வரும் குடிநீர் நிலையத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும், பாதுகாப்பற்ற முறையில் பராமரிக்கப்படுவதால் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதால் குடிநீர் வீணாகும் சூழல் உருவாகியுள்ளதாகவும், இதுபோன்று குடிநீரை வீணாக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.